हेलो वीवर्स, वीडियो दीपावली स्वीट्स रेसिपी पाक ना जूसियान और बादुशा एपी पड़ला अभी वीडियो पाकपो ना और डिस्प्ले वाला बादुशा उ ओपन पड़ी काम के अंदर मेल वो ना क्रिस्पा वो ना जूसिया बादुशा अदपोल मंदरकन इतमी और बादुशा पर्फेक्टा एपी पड़ला अभी वीडियो पाकपो वीडियो स्किपन पाटे वांग நல்ல ஜூசியான பாதுஷா கிடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கறத பாப்போம். எந்த கப்பாலையாவது ஒரு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கணும். அதே கப்ல தான் நம்ம எல்லாமே அரைக்கணும். அதே 2 கப் sugar எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் எந்த கப்பால மைதா மாவு அரைக்கறோமோ அதுல 1/2 கப் வந்து தண்ணி, 1/2 கப் வந்து நெய்யை வந்து உருக்கி வைக்கணும். கெட்டியா இருக்க கூடாது, சூடும் பண்ண கூடாது. சூடு இருக்க கூடாது, கொஞ்சம் லேசா ஊறி லிக்யூடா இருக்கணும். இந்த மாதிரி 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் தயிர், 1 கப்புக்கு 1 பிஞ்ச் அப்படிங்கிற மாதிரி 2 பிஞ்ச் வந்து உங்களுக்கு பேக்கிங் சோடா எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சிப்போம். அதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஜீரா வந்து பண்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து மாவு பிசையிறது எப்படி பிசையணும் மாவு அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்ச 1/2 கப் தண்ணி, அதே 1/2 கப் வந்து நெய், இத mix பண்ணிட்டு 2 கப் நான் சொன்னே இல்லையா மைதா மாவு, அதுக்கு நம்ம கையால நான் அளந்தனா 2 பிஞ்ச், ஃபர்ஸ்ட் 1 பிஞ்ச், அதுக்கு அப்புறம் 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடான்னு சொல்றோம் இல்லையா, அத நான் சேர்த்திருக்கேன். இத சேர்த்துட்டு நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு mix பண்ணிப்போம். இது mix பண்ணிப்போம். இந்த மாதிரி mix பண்ண எடுத்து இல்லையா, இப்போ நம்ம இந்த மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமா கலக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி ஜல்லடை இருந்தா அதல ஃபர்ஸ்ட் 1 கப் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மெதுவா அப்படி சலிக்கிற மாதிரி நம்ம இத சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஜென்ட்டலா ஒரு கரண்டி வச்சு ரொம்ப நம்ம அழுத்தி பிசைய கூடாது, ரொம்ப ஜென்ட்டலா பிசையணும். இன்னும் 1 கப் உங்களுக்கு மைதா மாவு பாக்கி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 டேபிள்ஸ்பூன் தயிரையும் கலந்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய டேபிள்ஸ்பூனால 1 டேபிள்ஸ்பூன் நான் தயிர் சேக்கறேன். இந்த டைம்ல இப்ப மீதி இருக்கிற 1 கப் நம்ம எடுத்து வச்ச மைதா மாவுல ஃபர்ஸ்ட் 1/2 கப் சேர்த்துப்போம். நமக்கு போருமா இருந்தா அப்படியே நிறுத்திடணும். அதனால இன்னும் இந்த 1/2 கப் மைதா மாவு சேர்த்து ஃபர்ஸ்ட் பிசைஞ்சு பாப்போம். நம்ம இத வந்து நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு பாப்போம். சப்போஸ் நீங்க எடுத்து வச்ச 2 கப்பும் எனக்கு வேணுமா இருக்கும் பாதுஷா செய்யறதுக்கு அப்படினு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், தண்ணி போறல அப்படி நினைச்சீங்கனா எந்த இப்போ நீங்க ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேக்கறீங்கனா 2 ஸ்பூன் நெய் சேக்கணும். அந்த அளவுக்கு ஈக்குவலா நம்ம சேக்கணும். ஒரே தண்ணி மட்டும் சேர்க்க கூடாது, வெறும் நெய் மட்டும் சேர்க்க கூடாது. இந்த பாருங்க, இந்த மாதிரி இப்படி பிரஸ் பண்ணி லேசா பிரஷர் கொடுக்க கூடாது. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிசைய கூடாது. இப்போ வந்து பாருங்க, இன்னும் 1/2 கப் மைதா மாவு இருக்கு. நான் இதையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியும், அதாவது 1 ல இருந்து 2 டீஸ்பூன் தண்ணியும் 2 டீஸ்பூன் நெய்யும் நான் சேர்க்க போறேன். இந்த மாதிரி ஒரு 1 ல இருந்து 1/2 டீஸ்பூன் தண்ணியும் நெய்யும் கலந்ததை இப்போ இது கூட சேர்க்கறேன். சேர்த்துட்டு இதுக்கு மேல தேவைப்படாது. இத நல்லா உங்களுக்கு இது பாருங்க, ஜஸ்ட் இப்படி தான் லேசா உங்களுக்கு பிசையணும். இது பாருங்க, இப்ப பிசைஞ்சிருக்கேன் பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு தண்ணி போறல அப்படினா 1 ஸ்பூன் தண்ணி 1 ஸ்பூன் நெய் அப்படி மாத்தி மாத்தி சேக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கேன். இது என்ன பண்ணனும், இந்த பாருங்க லேசா அப்படி இப்படி திருப்பி ஊட்டுண்டே இருக்கணும் ஒரு 1 நிமிஷம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இப்படி வெச்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் நம்ம இத ஊற போடலாம். இப்போ வந்து பாதுஷாக்கு மாவு வந்து ஊறின்றிருக்கிற டைம்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த சுகர் சிரப்பு பண்ணிக்கலாம். இந்த கப்பால நான் 2 கப் எடுத்தேன் சுகர். 1 கப் நம்ம தண்ணி விட்டா போறோம். இந்த 2 கப் சுகரையும் சேர்த்துட்டு கம்பி பதம் எப்படி பார்க்கணும், அதாவது குலாப் ஜாம் பண்ற பாகு பதம், அந்த சுகர் சிரப்பு கிடையாது, அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா கம்பி பதத்துல எப்படி பாகு பார்க்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஓரளவுக்கு பதம் வந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்பூனால இப்படி எடுத்துட்டு பாருங்க, இந்த மாதிரி எடுத்துப்போம். நல்லா சூடு இருக்கும் இல்லையா, கொஞ்சமா அப்படி கையில தொட்டுக்கோங்க. தட்டுண்டு பாருங்க, ஒரு உடனே தெரியாது, ஒரு 5-6 தடவை இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லேசா இப்ப பிசுக்கு வர ஆரம்பிச்சிருது. அது
அது வந்து அந்த சூடு தனியே தனியே தான் உங்களுக்கு அந்த கம்பி பதமே தெரியும். இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பாருங்க, லேசாக அந்த கம்பி மாதிரி வருது பாருங்க. இந்த பாருங்க இப்போ தெரியுது. ஏலக்காய் பொடி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுடலாம். ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு இது ஏதாவது பாதுஷாவும் சூடாக இருந்து இதுவும் சூடாக இருந்தால் உங்களுக்கு அலண்டு போயிடும் பாதுஷா. அதனால் நம்ம இதை வந்து முன்னாடியே ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தா இது கொஞ்சம் கூலாகிற டைமில் நம்ம சூடான பாதுஷாவை பொறிச்சு இதில் போடுறப்ப நல்லா உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். குலாப்ஜாம் பண்ணுற அந்த சக்கரை பாகு பதம் இருக்கக்கூடாது. ஒரு கம்பி பதம் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வந்து அந்த பாதுஷா வந்து இந்த சிறப்பை வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா உள்ளேயும் நல்லா ஜூஸியாக இருக்கும். இதை ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு வானலில் இப்போ எண்ணெய் போட்டுட்டு இந்த பாதுஷாவை எப்படி நம்ம பிசைஞ்சு சின்ன சின்னதாக இடுறதுங்கிறத காமிக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் இப்போ நமக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்துனுட்டு என்ன பண்ணோம், கையாலேயே இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கண்டினியூஸாக அந்த பாருங்க இப்படி இது மாதிரியே பிசைஞ்சுட்டு வரணும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு லேயர் லேயராக இருக்கும் அந்த பாதுஷா நம்ம போடுறப்ப. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரியே நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ உள்ளே வந்து அவ்வளோ ரோல்ஸ் இருக்கும். இதை என்ன பண்ணும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ரெண்டாக கூட இப்போ பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லேசாக ப்ரெஸ் பண்ணி நம்ம நீல வாக்கில் கொண்டு போயிட்டு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் இப்போ கட் பண்ணலாம். இந்த பாருங்க நான் ரொம்பவே ப்ரெஸ் பண்ணல, அப்படியே லேசாக தான் இந்த மாதிரி பண்ணிண்டு இப்போ நம்ம எந்த சைஸில் வேணுமோ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் பிரித்தேன் இல்லையா, அதை வந்து எடுத்துட்டுருக்கேன். இந்த பாருங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் இப்படி லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி நடுவில் ரெண்டு பக்கமுமே திருப்பி விட்டு இந்த மாதிரி ஒரு குழி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாமே இந்த பாருங்க லேசாக இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணிக்கணும். பண்ணினுட்டு கையால் ரெண்டு பக்கமுமே இந்த பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் வந்து ஆயில் வச்சுருக்கேன், ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இந்த பாருங்க லேசாக மேலெழும்புது, மெதுவாக மேலெழும்புது பார்த்தீங்களா. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம், 1/1 இந்த பாருங்க மேலெழும்பி எடுத்து இது என்ன பண்ணும், இந்த நம்ம பாதுஷா மாதிரி போட்டதை ஆயிலில் போட்டுட்டு ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட போகிறேன். இப்போ நான் எடுத்து வச்சமாகவே 2 தடவை போட போகிறேன். இப்போ வந்து ஸ்டவ்வை நான் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 1-2 நிமிஷத்துக்குள்ளே இது மெதுவாக மேலே வரும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஸ்லோவில் வச்சு மெதுவாக நம்ம அந்த கலர் வர வரைக்கும் வறுக்கணும். இதுதான் பாதுஷாவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாவு பிசைறது எப்படி முக்கியமோ இந்த மாதிரி பொறிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண்டினியூஸாக பொறிக்கிறப்ப உள்ள மாவு வேகாது, அந்த படல் படலாக இருக்காது. அதனால் இப்போ ஸ்லோவில் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்தில் மெதுவாக மேலே வரும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். 2 நிமிஷத்துக்குள்ளே இப்போ போட்ட பாதுஷாலாம் மேலே எழும்பி வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். பாதுஷா பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். 20 நிமிஷத்தில் மெதுவாக திருப்பி திருப்பி போட்டு நம்ம இதை நல்லா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. ரொம்ப நம்ம ஜென்டிலாக திருப்பணும். இப்போ வானல்லேருந்து ஃபஸ்ட்டு மேலே வந்தோடனே திருப்பிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு 3-4 நிமிஷம் ரொம்ப பொறுமையாக இருந்து கொஞ்சம் வேகணும், இல்லைன்னா அலண்டு போயிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி மெதுவாக திருப்பி போடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பினா போகிறோம். சும்மா சும்மா நம்ம திருப்பிண்டே இருந்தால் கலண்டு போயிடும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வேகணும். ஸ்லோவில் தான் வச்சுருந்தேன். இப்போ மெல்ல உங்களுக்கு வடிகட்டியில் 2 2 எடுத்து ஜீரா சிரப்பில் போடலாம். இந்த மாதிரி ஒரு வடிதட்டில் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த சுகர் சிரப்பு இருக்குது. பாருங்கள் இது பூத்தும் போகக்கூடாது, கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ மெதுவாக நம்ம எடுத்து போடலாம். அகலமான பாத்திரம் இருந்தால் தான் உங்களுக்கு அட் அ டைமில் உங்களுக்கு ஊறும். இந்த மாதிரி மெதுவாக எடுத்து போடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திருப்பி போடணும். அதுக்குள்ளே அடுத்த தடவை அடுத்த ஈடு நம்ம இந்த பாதுஷாவை பொறிச்சு எடுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து இது என்ன பண்ணணும், இப்படி திருப்பி போடணும். அப்போ தான் 2 பக்கமும் உங்களுக்கு ஜீரா வந்து அப்சர்வ் ஆகும். ஆல்ரெடி இன்னும் ஒரு 2nd டைம் வந்து உங்களுக்கு பாதுஷா வந்து ஆயிலில் பொறிஞ்சுன்ட்ருக்கு. அது வெந்துன்றிருக்க நேரத்தில் இது வந்து 2 தடவை திருப்பி போட்டப்பறம் இதை எடுத்துட்டு திருப்பி இதே ஜீரா சிரப்புலேயே நம்ம 2nd டைம் பொறிச்ச பாதுஷாவை எடுத்துட்டு போடலாம்.
சுகர் சிரப்பில் உங்களுக்கு ஊறிட்டுருக்கிற அந்த பாதுஷாவை எடுத்து வச்சுட்டு இதே சுகர் சிரப்புலேயே நான் அடுத்து ரெண்டாம் தரம் பொறிச்ச அந்த பாதுஷாவையும் இதில் போட போகிறேன். இப்போ செகண்ட் டைம் பொறிச்சதையும் இந்த பாதுஷா போட்டு இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஒரு பக்கமும் திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டால் உங்களுக்கு ஜூசியான ஒரு பாதுஷா ரெடி. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் அதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாருங்க வியூவர்ஸ், நல்ல ஜூசியான உள்ள லேயர் லேயராக ஒரு பாதுஷா. இந்த நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் பர்ஃபெக்டாக ஜூசியான ஒரு பாதுஷா நீங்கள் செய்யலாம். அவசியம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தீபாவளிக்கு என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் போட்டிருக்கேன், அந்த ஸ்வீட்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி இந்த தீபாவளி கொண்டாடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.